ஹாய் பிளஸன் சிஸ்டர், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். 18/4/2024. ஓகே, லாஸ்ட் 14 ட்ரேடிங் செஷனா, அதாவது 13 May 2024 17 August 2024 வரைக்கும், அதாவது இன்னைக்கு வரைக்குமே 3 மாசமாவே கண்டினியூவா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த பாருங்க, இந்த சார்ட்டை பாருங்க, இந்த இடத்துல இருந்து நேரம் பாருங்க, மேலே இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் கேண்டில்ஸ் தான், ஒரு சில ரெட் கேண்டில், அதுவும் சின்ன சின்ன ரெட் கேண்டில தவிர. மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் சைடு போகுது, கீழே வந்தாலும் பவர்ஃபுல்லாக மேலே ஏறுது. எவ்வளோ லைட்டாக கீழே இறங்கினா அதிகமாக மேலே ஏறுது. சரியா, இந்த சார்ட்ல பாருங்க, ஓப்பன் 24,320, ஹை 24,563, லோ 24,099, க்ளோஸ் 24,541, ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,367, 174 பாயிண்ட் அப்சைடு போயிருக்கு. 462 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஓகே, லைஃப் டைம் ஹை 25,078, ஒரு 500 பாயிண்ட்ஸ் தான் இந்த வாரத்தில் பிரேக் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு எதிர்பார்த்த விதமாக ஏதாவது நியூஸ் கீஸ் வந்தால் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனோ கீழே போதோங்கிறது அது வேற விஷயம். யூஎஸ் வந்து செப்டம்பர்ல ரேட் கட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நியூஸ் வருது, அதை வச்சுட்டு குளோபல் பாருங்க, மேஜர் மார்க்கெட் எல்லாமே கிரீன், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் நல்ல பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, அது ரொம்ப வெரி வெரி பவர்ஃபுல்லா இருக்கு. அது மொத்த மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட் விழுந்தாலும் சரி, அமெரிக்க மார்க்கெட் விழுந்தாலும் சரி, நம்ம மார்க்கெட் ஒரு 2% கீழே தான் விழுந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல பவர்ஃபுல்லா மணி ஃப்ளோ பண்றாங்க. அந்த பாருங்க எஃப்ஐடிஏ டாடா பாருங்க, எஃப்ஐஸ் வந்து 28,976 கோடி வித்திருந்தாலும் இந்த மாசத்துல, டிஐஸ் பாருங்க 34,060 கோடி, அதை விட 105,000 கோடி மேல தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு முதலாம் எஃப்ஐஸ் பவர்ஃபுல்லா இருப்பாங்க, டிஐஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இருந்தாலும் ஒரு பாதியோ ஒரு காவாசோ அப்படி இருக்கும். அதை விட அதிகமாக வாங்குறதுனால அந்த கீழே விழுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் ஆயிடுது. எக்கனாமிக் காலண்டர்ல இந்த வாரத்தில் உள்ளது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஃபெட் வேலர் ஸ்பீக்ஸ் 9:30, அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து ஃபெட் வைஸ் சேர் ஃபார் சூப்பர்விஷன் பார் ஸ்பீக்ஸ், அப்புறம் வெனஸ்டே FOMC மீட்டிங் மினிட்ஸ், அப்புறம் தேர்ஸ்டே ஜாப்லெஸ் கிளைம்ஸ், எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ், இதெல்லாம் முக்கியமான இவெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் சாட்டர்டே ஜாக்சன் ஹோல் அவருடைய ஸ்பீக்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரை 23,900, இதை பாருங்க, இதை கூட ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இந்த கேண்டில், இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில் இருக்கு பாருங்களேன், இதனுடைய லோ 23,900 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஹை 25,078, நம்ம 25,000 வச்சுக்கலாம், அதாவது 24,000 to 25,000 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கும். இந்த ஏரியாவை பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம மார்க்கெட் எந்த சைடு போகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். அது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கும். ஆ மொத்தத்தில் மார்க்கெட்டையே கீழே விழாது விழக்கூடாது. என்ன நானே கேட்டுக்கிட்டேன்னு சொன்னால், மார்க்கெட்டு புல்லிஷா பியரிஷா அப்படி கேட்டால் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட் போன வாரம் இந்த வாரம் வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கிட்டத்தட்ட கேண்டில்ஸ் போட்டிருக்கு, அதாவது கீழே விழுந்தால் கூட அதை விட டபுளாக மார்க்கெட்டு மேலே ஏறிடுச்சு. அப்போ நான் புல்லி சைடு. அப்புறம் வந்து நியர் லைஃப் டைம் ஹைல, அதுவும் பவர்ஃபுல்லா எஃப்ஐயை விட டிஐஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ரைட்டா, இது ரெண்டாவது காரணம். மூணாவது, நம்ம முன்னாடி உள்ள உதாரணங்களை பார்த்தா, இந்த கேண்டு பாருங்க, 3rd June எவ்வளவு கீழே இறங்கினாலும் அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே போச்சு பாருங்க. அப்புறம் வெரி வெரி பவர்ஃபுல்லா இருக்கு நம்ம மார்க்கெட், அது லாங் டேர்ம்க்கு. இப்போ ஷார்ட் டேர்ம்ல
ஷார்ட் டேர்ம்ல ரேஞ்சில் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது இந்த பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும். ஆனால் எனி ரீசன் மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகலாம். ஏன்னா முன்னாடி உள்ள எல்லாமே அப்படி தான் மார்க்கெட் பாருங்க. என்னதான் நம்ம பேசிட்டு இருந்தாலும் வந்து பாருங்க, பவர்ஃபுல்லாக மேலே போனாலும் கரெக்ஷனுங்கிறது வந்தே தான் தீரும். ஏன்னு சொன்னால் அதுதான் மார்க்கெட்டுடைய அது ஹேபிட் சொல்லலாம், ஆட்டிடியூடு சொல்லலாம். அது அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மார்க்கெட்னு சொல்ல முடியும். அப்படிதான் இவ்வளோ காலங்களில் இருந்திருக்கு. வரும் நாட்களில் பார்ப்போம், எதுவும் மார்க்கெட்டில் நடக்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலிகிராம் லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட் தமிழ் சப்போர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் புக்கு படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க, அது டிஸ்கிரிப்ஷனில் சில புக்ஸு நான் போட்டிருக்கேன், வாங்கி படிச்சுங்க. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நீங்களும் லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹிண்டன்பர்க் சம்திங் பிக் சூன் சொன்னோடனே உண்மையிலே நான் ஏதோ எதுவும் நினச்சேன். அதாவது இந்த அதானி குரூப் மாதிரி வேறு ஏதாவது குரூப்பை ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம் போல தெரியுது, அதை வச்சுட்டு ஏதோ சொல்ல போகிறாப்புல மார்க்கெட்டில் ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா பலூனை ஃபூன்னு ஊதி பெருசாக பிக் சூன் பிக் சூன் சொல்லி கடைசியில் காற்று போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. கவர்மெண்ட்டு செபி அரசியல் அதுலெல்லாம் இந்தியாவில் தலையிட்டால் என்ன நடக்குங்கிறத இப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டும் சரி அரசியல்வாதிகளும் சரி எந்த விஷயத்தையும் போட்டு பிடிப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுமே இல்லாதையெல்லாம் அவன் பெரிய லெவலில் கொண்டு போவாங்க, அதேமாதிரி பெரிய லெவலில் உள்ளதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்க. நம்ம முன்னாடி உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இருக்குது, அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. அதனால் அந்த இடன்பர்க்காக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும், கவர்மெண்ட்டு அப்புறம் வந்து அரசியல்வாதத்தை தலையிட முடியாது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிவ்யூவில் 4.5% ஸ்டார் வாங்கியிருக்காரு. அதனால் ஃப்ரெண்டு வந்து பல ஆயிரம் கொடுத்து அவர்கிட்ட கிளாஸ் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம கேட்டால் அவர் சொல்கிறாரு சூப்பராக எடுக்கிறாரு, காசுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைண்டா, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அவர் ஏமாந்துட்டு தான் நினச்சிட்டு இவர் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்கிறாரு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணு சொல்லிடுவார். உடனே இவர் போயிட்டு ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக சில ஆயிரங்கள் கொடுத்து கற்றுக்கிற விஷயத்தை தான் அவர் மாற்றி மாற்றி பல விதமாக சொல்கிறாரு. ஆனால் நிறைய பெரிய அமௌண்ட் வாங்குறாரு. அப்புறமா வந்து ஸ்ட்ராட்டஜி கால்ஸ் கொடுக்குறார், இப்படி பல விஷயங்களை அதோட மிங்கிள் பண்ணியும் இருக்கிறார். இப்படி தான் பல ஆயிரங்களை வாங்கிக்கிட்டு பெரிய பெரிய யூடியூப்லேயும் சரி சோசியல் மீடியாலேயும் வாங்குறாங்க. பிகினர்ஸு உஷாராக இருங்க, உங்களுக்கு உங்களுடைய கேபிட்டலுக்கு உங்களுடைய இதுக்கு உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்து கற்றுக்குங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பல ஆயிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுத்து உங்கள் காசையும் இழக்காதீங்க.